இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தமிழர் தாயகத்தின் மீதான நிரந்தர ஆக்கிரமிப்புக்காக ஸ்ரீலங்கா படையினரின் காணி சுவீகரிப்பு நகர்வுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன அந்த நகர்வின் ஒரு பகுதியாக நேற்று முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் காணி அபகரிப்பின் முன்னோட்ட அளவை பணிகள் இடம்பெற்ற போது சீனர் ஒருவரும் அங்கு காணி உரித்து கோரிய விஷயம் அம்பலப்பட்டிருந்தது தெற்கில் இருந்து வந்த இந்த சீனர் பட்டுவாகலில் தனக்கு நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் காணி இருப்பதாக உரிய உரிமை கோரியமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது அங்குள்ள கடற்படை தளத்திற்கு காணி சுயகரிப்பதற்குரிய காணி அளவீடுகள் இடம்பெறக்கூடாதென தமிழ் மக்கள் போராடிய நிலையில் இந்த சீனரோ அதற்கு எதிர்ப்புறமாக இருந்து தனது காணிகளை பொறுவதற்காக கட்டாயம் அங்கு நில அளவீடுகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியமை போராட்டக்காரர்களை சீற்றமாக்கியிருந்தது இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கும் குறித்த சீனருக்கும் இடையே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன இறுதியில் அந்த நபர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் இல்லையென்றால் தானாக வெளியேறினார் பதட்டங்கள் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஆக்ரோஷமாக அவரை அங்கிருந்து வெளியேறச் சொன்னமையும் பதிவாகியிருந்தது இந்த சம்பவம் தனி மனிதர் ஒருவருடைய காணி குறித்து தொடர்புடைய விடயமாக இருக்கலாம் என்பதற்கப்பால் தமிழர் தாயகத்தில் உள்ள பூர்வீக நிலங்கள் மீதான நுட்பகரமான கபலீகரங்கள் தொடர்பான விடயமாகவும் இது தென்படுகின்றது வரலாற்று ரீதியாக இது ஜூதர்களின் நில வங்கிகள் ஒரு காலத்தில் எவ்வாறு செயற்பட்டனவோ அவ்வாறான ஒரு நுட்பம் தமிழர் தாயகத்தின் காணிகளை மையப்படுத்தி இடம்பெறுகின்றதோ என்ற ஐயங்களையும் வரலாற்று தவறுகளையும் நினைவூட்டுகின்றது அன்று ஜூத நில வங்கிகள் தமது நிலக்கொள்வனவை ஆரம்பித்த போது தரிசு நிலங்களாக இருக்கும் நிலங்களால் தமக்கு என்ன பிரயோசனம் என எண்ணிய பல பலஸ்தீனர்கள் அவ்வாறான வறண்ட தரிசு நிலங்களை ஜூத நில வங்கிகளுக்கு விற்றிருந்தார்கள் இவ்வாறான நில விற்பனை வாய்ப்பை அன்று அவர்கள் ஒரு அதிர்ஷ்டமாக கருதினர் ஜூத நில வங்கிகள் பலஸ்தீனர்களை இலக்கு வைத்து கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் ஒன்றாக காணிகளை துரிதமாக கொள்வனவு செய்திருந்தது காணியின் பெருமதியை விட அதிகமான பணம் கொடுத்து அந்த நிலங்கள் ஒரு காலத்தில் கொள்வனவு செய்யப்பட்டன ஜூத வங்கிகள் இவ்வாறு இதற்கு அதிகளவு பணம் கொடுத்து தமது உருப்படாத நிலங்களை கொள்வனவு செய்கின்றனர் என்பது அன்று பலஸ்தீனருக்கு விளங்கவில்லை இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் ஜூத நில வங்கிகளின் வசமாகி தற்போது சமகால பலஸ்தீன சந்ததிக்கு அந்த நிலங்களே பாதகமாக மாறியிருப்பது ஒரு வரலாற்று நினைவூட்டலாக இருக்கின்றது இப்போது வடக்கு கிழக்கில் உள்ள தமது பூர்வீக நிலங்களையும் யாருக்காவது விற்றுவிட்டால் நிம்மதியன நினைக்கும் சில புலம்பெயர் தமிழர்களும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் இது தமது நிலங்களை விற்கும் இந்த நகர்வு சுயலாப அடிப்படையில் அவர்களது தனிப்பட்ட விற்பனையாக இருந்தாலும் இவ்வாறான நிலங்களை கொள்வனவு செய்வோர்கள் அவற்றை பினாமியாக அதாவது வேறொருவரின் பேரில் பதிவு செய்து சீனா போன்ற நாடுகள் தனிநபர்கள் ஊடாக இவ்வாறான நிலங்களை கொள்வனவு செய்யக்கூடிய அபாயம் இருப்பதையும் இங்கு மறுக்க முடியாது என்பதுதான் நேற்று சீனர் வட்டுவாகலில் உரிமை கோரிய இந்த ஏக்கர் கணக்கான காணிகளின் பின்னணி ஒரு அபாயகரமான செய்தியை சொல்லுகின்றது இந்த நிலையில் காணி அபகரிப்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடர் நிலையில் நில அளவீட்டு முயற்சி நேற்று கைவிடப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் சீன ஆதிக்க நுட்பங்கள் இவ்வாறு தினிசு தினிசாக வர இலங்கையின் எரிசக்தி துறையில் கால்பதிக்க அமெரிக்காவும் முனைப்பு கொண்டுள்ள விடயம் அம்பலமாக இருக்கின்றது ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் அலைனா டெப்லிப்ஸ் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் சீனா ஏற்கனவே இலங்கையின் எரிசக்தி துறையில் நுரைச்சோலை முதல் வடக்கு தீவுகள் வரை மின்சார உற்பத்தி நிர்மாணம் என்ற பெயரில் நுழைந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த பதில் நகர்வு தனியார் துறை ஊடாக அதாவது அமெரிக்காவின் தனியார் த துறை ஊடாக நகர்த்தப்படுகின்றது இலங்கையின் எரிசக்தி துறையில் புதிய தொழில்நுட்பம் தேவை என்பதால் அதன் அடிப்படையிலான முக்கிய திட்டமாக இந்த திட்டத்தின் முன்வழிவு அமையும் என அமெரிக்கா கூறுகின்றது அத்துடன் ஸ்ரீலங்காவின் சீன சார்பு நிதி மூலோபாயங்களையும் அமெரிக்கா கண்டனம் செய்திருக்கின்றது நெருக்கடிக்குள்ளான இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பு கொள்ள வேண்டுமானாவில் சீனாவை சார்ந்து இராமல் ஐஎம்எஃப் எனப்படும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த திட்டங்களை உருவாக்க வேண்டும் எனவும் அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருக்கின்றது இதற்கு அப்பால் சீனா ஆதரவில் முன்னெடுக்கப்படும் கொழும்பு துறைமுக நகரத்தில் முதலீடு செய்ய முனையும் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கும் அமெரிக்கா மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இந்த பின்னணியில் ஸ்ரீலங்காவின் பொருளாதார நிலைமை தொடர்ந்தும் மோசம் அடைந்திருப்பதற்கான ஆதாரங்கள் வெளியாகின்றன அதன் ஒரு அறிகுறியாக ட்ரெஷரி போண்ட் எனப்படும் நூற்றி இருபது பில்லியன் ரூபாய் திரைசேரி முதலீட்டு பத்திர ஏலத்தில் முப்பத்தி ஒரு சதவீதத்தை விற்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவறி இருக்கின்றது ஸ்ரீலங்கா தனது அந்நிய செலாவணி இருப்புகளை இழந்திருக்கும் நிலையில் இந்த பாதகமான நிலைமை அவதானிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதீதியனின் வீட்டில் பணிபுரிந்த நிலையில் தீக்காயங்களுக்குள்ளான ஹி உயிரிழந்த பதினொன் வயது பெண் ஹிஷாலினியின் உடலம் இன்று காலை டயகம தோட்ட பொது மயானத்திலிருந்து மீண்டும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு பேராதனை மருத்துவ மனைக்கு செல்லப்பட்டிருக்கின்றது இரண்டாவது உடற்கூறு ஆய்வு பரிசோதனை இனிமேல் நடத்தப்பட இருக்கின்றது ஸ்ரீலங்கா சட்டமா அதிபரின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஆய்வுகளை நடத்துவதற்கு கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ வீட பேராசிரியர் மருத்துவ தடவையியல் துறை தலைவர் மற்றும் பேராதனை போதனா வைத்தியசாலை நிபுணர் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அனைத்துலக நிலவரங்களை நோக்கினால் அமெரிக்காவின் சண்டியாகோ கடற்படை தளத்தில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான நாற்பதாயிரம் தொன்று இடை கொண்ட ஜூஎஸ்எஸ் பொனோம் ரிச்சார்ட் என்ற பத்து அடுக்கு மாடிகள் கொண்ட பாரியக்கோ போர்க்களம் கடந்த வருடம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி தீப்பிடித்து எரிந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விடயம் தெரிந்த விடயம் இந்த நிலையில் இந்த தீ சம்பவம் தொடர்பாக அமெரிக்க கடற்படை சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் மீதுதான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தீ சதிக்கு பின்னால் ஈரான் எல்லாம் இருக்கலாம் என அப்போது எதிர்ப்பு கூறப்பட்டாலும் தற்போது அமெரிக்க கடற்படையினர் ஒருவரே இந்த தீ விபத்துக்கு பின்னால் இருப்பதான காரணம் வழியாக இருக்கிறது எனினும் அவரது பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இவை ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்